இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சியான் விக்ரமோட கோப்ரா படம் ஆகஸ்ட் 31, அதாவது நாளைக்கு வேர்ல்ட்வைடாக ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். 3 வருஷத்துக்கு அப்புறமா சியானோட படம் தியேட்ரிக்கலாக ரிலீஸ் ஆக போகுதுப்பா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். இப்போ 7 Screen வந்து ஒரு கேஸ் போட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னப்பா நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது, என்ன கேஸு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணுறது அதாவது சட்டவிரோதமாக எந்த ஒரு வெப்சைட்லேயும் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 1788 வெப்சைட்டை பிளாக் பண்ணியிருக்காங்கப்பா. எஸ், இதை படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து 7 Screen வந்து கேஸ் போட்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எப்பா ஒரு வெப்சைட்டை பிளாக் பண்ணுறதுன்னா ஈஸியாக பிளாக் பண்ணிட்டு போயிடலாமே, அது எதுக்கு கேஸ் போட்டு அப்படின்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் நம்ம நினச்சா கூட டைரெக்டாக நம்மளால் ஒரு வெப்சைட்டை பிளாக் பண்ண முடியாது, அதுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கணும். ஒரு வெப்சைட்டை பிளாக் பண்ணோம், அது வந்து லீகலாக இல்லைனாலும் அந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணோம்னா கவர்மெண்ட்டை ஆர்டர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஆர்டர் வாங்கி ஃபாரன்சிக்கில் கொடுத்து அதுக்கப்புறம் தான் பிளாக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குப்பா. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தமிழ் ராக்கர்ஸ் வெப் சீரிஸ் பற்றி இதில் தான்ப்பா பேசுது, இதை பற்றி தான் பேசுது. ஸோ நீங்கள் யாராவது இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த வெப் சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் மேட்ரு. இப்போதைக்கு இந்த படத்தை எந்த ஒரு வெப்சைட்லேயுமே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, அதாவது இல்லீகலாக ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 1788 வெப்சைட்டை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நாங்களும் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் எங்களுக்கு வந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.